வணக்கம். நான் உங்கள் ஆதிசேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, சோல்ஸ். ஒரு மனிதன் இருந்ததுக்கு பிறகும் அந்த பாடிக்குள்ளே இருக்க சோல்ஸ் வந்து இருக்குமா? இது வந்து ராமகிருஷ்ண சுவாமியோட டைரக்ட் டிசபிளாக இருந்தவங்க 16 பேர். அதில் ஒருத்தர் தான் சுவாமி அபேதானந்தா. இவர் வந்து லைஃப் பியாண்ட் டெத்துங்கிற ஒரு சூப்பரான புக்கில் வந்து எழுதியிருக்கார். இவர் டைரெக்டாக எழுதலை, ஆனால் இவர் சொன்ன விஷயத்தை வச்சு இவங்களோட சீடர்கள் வந்து எழுதியிருக்காங்க. இந்த புக்கில் இருக்க நிறைய விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகாஸ் இந்த புக்கில் வந்து ஃபுல்லாக இந்த ஒரு வீடியோலேயும் முடிக்க முடியாது. இதில் நிறையா பார்ட்ஸ் வரும், எல்லாத்துலேயுமே நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க, பார்க்கணும் அப்படிங்கிறது நான் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் வந்து என்ன நடக்கும், எப்போவாச்சும் ஒர்க்கு நம்ம தனிமையில் இருக்கும்போது சோல்ஸ்லாம் இருக்கா? உண்மைக்கும் சோல்ஸ்னால் என்னது, சோல்ஸ் எப்படி இருக்கும், அது எந்த மாதிரி இருக்கும், சயின்டிஸ்ட் வந்து உண்மையை கண்டுபிடிப்பாங்களா இல்லை எப்போ கண்டுபிடிப்பாங்க, அந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஏன், எதுக்குன்னு. இது வந்து நம்ம மட்டும் இல்லை, பாவிகள் துறவிகள் எல்லாருமே யோசிக்கிற ஒரு க்வெஸ்சன் தான். ஆனால் நம்ம வந்து நமக்கு நம்மளோட ஜாப் இருக்கும், இவ்வளோ என்ன மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அவங்க ஸ்கூல் இருக்கும், அப்போ அதை பற்றி தான் யோசிப்பாங்க. எப்போவாச்சு நம்ம தனிமையில் இருக்கும்போது, எந்த வழியும் இல்லாமல் போர் அடிச்சுருக்கும்போது நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக சிந்திப்போம். கோஸ்ட் வந்து இருக்கா, சோல்ஸ்னால் என்னது, சோல்ஸ் வந்து காடா என்னதுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். சயின்டிஸ்டே இதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்காது. நம்ம மனசுக்கு வந்து புரியிற வரைக்கும் அது யார் சொன்னாலும் நம்ம மனசுக்கு வந்து அது ஒத்துக்காது. அது வந்து நமக்குள்ளேயே தேடணும். நம்ம தான் நம்ம ஆன்சருக்கு வந்து, நம்ம க்வெஸ்சனுக்கு நம்ம தான் ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ஏன் எதுக்கு நிறைய க்வெஸ்சன் இருந்தாலும் நம்ம சில நேரத்தில் வந்து அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. நீங்கள் எல்லோரும் என்ன நினைப்பீங்க, பாடி இஸ் த ப்ரொடியூசர் ஆஃப் சோல் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது கிடையாது. ஒரு சோல் தான் ஒரு பாடியவே உருவாக்குது, இதுதான் உண்மை. சோலுங்கிறதுக்கு வந்து ஒரு பெர்த்தும் கிடையாது, ஒரு டெட்டும் கிடையாது. அதாவது அது எட்டர்னல் அப்படிங்கிறத சொல்லுவாங்க, எட்டர்னல் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது பெர்த் இல்லைன்னா அதுக்கு டெத் இல்லை. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் பெர்த் இருக்குது, அதனால் நமக்கு டெத் இருக்குது. ஒரு சோல்ஸ் இப்போ வந்து மறு ஜென்மம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க நிறைய பேர். ஒரு பாடி ஒரு சோல் வந்து ஒரு பாடிக்குள்ளே போயிருக்கு, அப்போ அந்த பாடி இறந்தோடனே அது வந்து அதுக்கான கர்மம் வந்து அது வந்து அனுபவிக்கும். அதுக்கப்புறமா அது வந்து வேறு பாடிக்குள்ளே போயிடும். அதனால் ஹியூமனுக்கு வந்து அழிவு இருக்குது, எல்லா அனிமல்ஸுக்கும் அழிவு இருக்குது, ஆனால் ஒரு சோலுக்கு அழிவு கிடையாது. அதுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. மாடர்ன் சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, சோலுங்கிறது ஒன்றுமே கிடையாது, எல்லாத்துக்கும் பிரெயின் தான் காரணம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து அதில் ஒரு கிளாரிட்டியே இருக்காது. எல்லாருக்குமே, நிறைய பேருக்கு அதில் கிளாரிட்டி இருக்காது. சோல் இல்லையா, அப்போ இதெல்லாம் என்னது, அதெல்லாம் என்னது, அப்போ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குல்ல, அப்போ சோல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கான ஆன்சர் வந்து நீங்களே கொடுத்தா தான் உங்களோட மனசு வந்து ஒத்துக்கும். இப்போ வந்து நிறையவே இல்லை, பாடி தான் சோலை வந்து உருவாக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு வண்டி வந்து குதிரையை இழுக்காது, ஒரு குதிரை தான் ஒரு வண்டி எடுக்கும். முன்னாடி குதிரை வண்டி யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த வண்டி முன்னாடி இருந்து குதிரை பின்னாடி இருந்துச்சுன்னா வண்டி ஓடுமா, ஓடாது. அதுவும் இதுவும் ஒன்று மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு சோல் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஆனால் ஒரு சோல் வந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே தான் இருக்கும். மைண்டு, பிரெயின், சோல் மூணு வேறு வேறு கான்செப்ட். இது மூணுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, மூணு வேறு வேறு கான்செப்ட். சோல்ஸ் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு நிறைய தெரியும். நிறைய பேர் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்க வந்து எப்போதுமே அதை பற்றி யோசிப்பாங்க. ரிசர்ச் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு ஐடியா கிடச்சிருக்கா, அப்போ சோல்ஸ் இருக்குது, ஓ இந்த மாதிரி இருக்குது, அப்போ இல்லை என்ன தான் நடக்குதுன்னு தெரியல, அந்த மாதிரி அவங்க வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரி யோசிக்கிறது இல்லை. நம்ம வந்து வேலையாக இருப்போம், சில நேரம் போர் அடிச்சுட்டு சும்மா உட்காந்துருப்போம், கரண்ட்டும் இல்லை வேலையும் இல்லை, அப்போ சும்மா உட்காருவோம் அப்படின்னு உட்காந்துருப்பீங்க. அப்போ உங்களுக்குள்ளேயே நிறைய க்வெஸ்சன்ஸ் வரும். இந்த க்வெஸ்சன் தான் இந்த இன்னைக்கு வந்து அதில் எல்லா விடையும் தெரியறதுனாலும் ஏதோ ஓரளவுக்கு சோல்ஸ் பற்றி ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கணும். லைஃப் பியாண்ட் டெத்துங்கிற புக்கிலேருந்து நாங்கள் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே அது ஒரு பார்ட்லேயே இதை வந்து இந்த சோல்ஸை வந்து அடக்க முடியாது. இது வந்து நிறைய பார்ட்ஸ் வரும், எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மாடர்ன் சயின்டிஸ்ட் வந்து அப்படி சொல்கிறாங்க, அப்போ கிடையாதா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும்.
அதெல்லாம் விடுங்க, உங்களுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் மட்டும்தான், உங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். உங்கள் ஆன்சர் வந்து உங்களுக்கு மட்டும்தான். இப்போ வந்து யாருக்கு வந்து அந்த இது சரின்னு படுதோ அதை வந்து அவங்க ஆன்சராக எடுத்துப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அப்போ வந்து உங்களுக்கான ஆன்சரை நீங்கள் மட்டும்தான் எடுத்துக்கணும். கிறிஸ்டியன்ஸ், மொஹமடன்ஸ், ஓரியன்டியன்ஸ், நிறைய பேர் இந்த மாதிரி இந்த ரிலீஜியன்ஸில் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து ஹெல் ஹெவனுங்கிற ரெண்டு கான்செப்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஹெவன்னா என்னது? நம்ம மனது வந்து எங்கே சந்தோஷமாக இருக்கோ அதான் ஹெவன். நம்ம மனது வந்து எங்கே அதுக்கு திருப்தியாக இல்லை, ஹாப்பியாக இல்லை, அதுதான் ஹெல். எங்கே கஷ்டப்படுதோ அதான் ஹெல். ஹிந்துசம், புத்திசமில் வந்து மோக்ஷம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மோக்ஷம்னா என்னது? ஒருத்தர் ஃபுல்லாக நல்லது பண்ணாமல் அவன் மோட்சம் அடைஞ்சிருவானா? அதெல்லாம் கிடையாது. இப்போ அவன் மனுஷனாக இருந்தால் அவனுக்கு வந்து தப்பும் பண்ணுவான் சரியும் பண்ணுவான். அப்போ வந்து அவனோட கர்ம பதிவு அனுபவிக்கும் போது நான் பண்ண ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் மைனஸாக இருக்கட்டும் எல்லாமே கடவுளுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். அதான் மோட்சம்னா அவங்களுக்கு ஒரு மனுஷனாக இருந்தால் தான் அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டு கிடைக்கும். இல்லைன்னா ஒரு மனுஷனாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சேட் மூமெண்ட் இருக்கும், நிறைய பெயின் இருக்கும். இப்போ என்ஜாய்மெண்ட்டும் வேண்டாம் பெயினும் வேண்டாம் அப்படின்னு இருந்தால் தான் அதுதான் மோட்சம். ஒரு சோல் வந்து இப்போ ஒரு பாடிக்குள்ளே இருக்குது. அந்த பாடி வந்து இறந்ததுக்கு பிறகு அந்த சோல் வந்து அந்த பாடியை விட்டு வெளியே போயிடும். இப்போ எக்ஸ்ரே எடுப்பீங்க, எக்ஸ்ரே எடுக்கும்போது அந்த போன்ஸ் தெரியும். எக்ஸ்ரே எடுக்கும்போது போன்ஸ் தான் இருக்கும். அந்த போன்ஸ்க்கு வெளியில் ஒரு வெள்ளை கோட்டிங் மாதிரி இருக்கும், அதுதான் சோல்னே சொல்கிறாங்க. அது வந்து எக்டோபிளாசம் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் சாகும்போது அது வந்து வெளியே வர்றது கூட சயின்டிஸ்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அது வெளியே வருமா, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்களா, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நிறைய குவஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. யூரோப் இந்த காண்டினென்ட் எல்லாருக்குமே தெரியும். இந்த காண்டினென்ட்ல வந்து ஏதாச்சும் ஒரு மனுஷன் இறந்தாங்கன்னா உடனே பரி பண்ணக்கூடாது. ஏன் உடனே பரி பண்ணால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடி டீகம்போஸ் ஆன பிறகு தான் பரி பண்ணணும்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா யூரோப்பில் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்குது. ஒருத்தர் இறந்துட்டான்னு அவனை உடனே பரி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுலேருந்து எழுந்து வந்திருக்கான், ஏன்னா அவன் சோல் வந்து வெளியில் போயிட்டு வந்திருக்கு. இதெல்லாம் கண்டிப்பாக எக்ஸைட்டிங்கான ஒரு செமையான நியூஸ் தான். அதனால தான் யூரோப் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது, பரி அந்த பாடி வந்து டீகம்போஸ் ஆன பிறகு தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்மளை படித்தது நம்ம தாய் தந்தை. அவங்கள படித்தது யார்? அவங்களோட தாய் தந்தை. அவங்கள படித்தது அவங்க பேரண்ட்ஸ். அவங்களே படித்தது அவங்க பேரண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே போவோம். ஆனால் சோலை படித்தது யாருமே கிடையாது, அதுதான் எட்டர்னல். சோலை படித்தது யாருமே கிடையாது. அதுக்கு ஒரு பெர்த் இருந்தால் தான் அதுக்கு ஒரு டெத் இருக்கும். ஒரு பெர்த் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு டெத்து இருக்கும். அதுக்கு பெர்த்தும் கிடையாது, அது டெத்தும் கிடையாது, அதுதான் எட்டனல் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாபாரதத்தில் இந்த உலகத்திலே ரொம்பவே ஆச்சரியமான க்வெஸ்சன் எது, ஆச்சரியமான விஷயம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க பதில் சொன்னது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம கண் முன்னாடியே நிறைய வந்து இறக்குது. நிறைய அனிமல்ஸாக இருக்கட்டும், நிறைய ஹியூமன்ஸ் இருக்கட்டும், நிறைய பேர் இறக்குறாங்க. நான் இம்மார்டல் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த உலகத்திலே ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நிறைய ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இதுதான் கரெக்டான பதில், இதுதான் ஒரு பெஸ்ட் ஆன்சர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிகாஸ் பெர்த் இருந்தால் டெத் இருக்கணும். அப்போ மனுஷனுக்கு இல்லை எல்லா லிவிங் ஆர்கனைசமுக்கும் ஒரு பெர்த் இருக்குது, அப்போ அதுக்கு டெத்தும் இருக்கணும். ஆனால் தன்னை வந்து இம்மாற்றம் நடத்தது தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரொம்பவே இது சூப்பரான விஷயம். கிறிஸ்டியானிட்டியில் வந்து ஒரு மனிதன் வந்து பிறந்த உடனே காடு வந்து சோலை வந்து படைச்சி அந்த பாடிக்குள்ளே அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹிந்துசமில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காடும் சோலும் ஒன்று தான், ரெண்டுமே எட்டர்னல். அது சோல் தான் பாடியே உருவாக்குது, அதுக்கப்புறம் அது வந்து உள்ளே இருக்குது. சோல் வந்து எல்லாத்தையும் சும்மா பார்த்துட்டே தான் இருக்கும். அந்த இம்ப்ரெஷனாக இருக்கட்டும், எல்லாமே மைண்டும் பிரெயினும் தர்றது தான். இப்போ வந்து ஏதோ ஒருத்தவங்க வந்து அவனோட எதிரியை வந்து அடித்து கொண்டுட்டாங்க, அப்போது சோல் வந்து அதை பழி வாங்குறது இல்லை, மைண்டில் வந்து அந்த இம்ப்ரெஷன் இருக்கும், இவன் என்னை கொண்டுட்டான், நான் எந்த தப்புமே பண்ணலை, இவன் என்னை கொண்டுட்டான், இவன் கொண்டுட்டான்னு அந்த இம்ப்ரெஷன் இருக்கும். அந்த இம்ப்ரெஷனோடைய வேறு பாடிக்குள்ளே போகும்போது தான்
அந்த மாதிரியான பழி வாங்கணுங்கிற எண்ணம் வந்து சோல் வந்து எதுவுமே பண்ணுறதில்ல, அந்த மைண்டில் இருக்க இம்ப்ரெஷன் வந்து அப்படியே போயிடுது. இது வந்து செம்மையான விஷயந்தான். இப்போ வந்து போன ஜென்மத்தில் வந்து ஒருத்தர் பிரிஸ்டாக இருந்திருக்கார், அதாவது பூசாரியாக இருந்திருக்கார். அப்படின்னா வந்து சான்ஸ்கிரிட் மந்திரம் வந்து நிறையா தெரியும், உச்சரிப்பை சூப்பராக பண்ணுவார், கடவுளை வந்து நல்லா எப்படி பூஜை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். அப்போ அடுத்த ஜென்மத்திலே அவர் பிரிஸ்டாக தான் இருக்கணுங்கிறது இல்லை, ஆனால் அதுக்கான நிறையா அப்போ வந்து அப்போ அந்த மந்திரம் சொல்கிறதா இருக்கட்டும் எல்லாமே அவர்கிட்ட வந்து அதை வந்து ஈஸியாக பண்ணுறக்கூடிய ஒரு டெக்னிக் வந்து அவர்கிட்ட இருக்கும். போன ஜென்மத்தில் ஒரு டீச்சராக இருந்தார்னா அடுத்த ஜென்மத்தில் அவர் டீச்சராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் டீச்சிங் ஸ்கில்ஸ் வந்து அவர்கிட்ட இருக்கும். இது வந்து சோலில் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், அது வந்து அப்பப்போ அந்த டீச்சிங் ஸ்கில்ஸு போன ஜென்மத்தில் எழுதியிருக்காம்னா இந்த ஜென்மத்தில் அந்த ஸ்கில்ஸ் வந்து அப்போ குட்டியோண்டு எழுதி பார்க்கும், அப்படி டீச்சராக இல்லைனாலும். இதுதான் மறுஜென்மம்னு சொல்லுவாங்க, நிறைய இது சொல்லுவாங்க, பரி பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ வந்து பாடியை ப்ரிசர்வ் பண்ணுறது வந்து எஜிப்டியன்ஸ் வந்து நிறையா மெத்தட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வந்து அந்த மூக்கில் ஸ்ட்ரா போட்டு எடுக்கிறது, இல்லைனா ஒரு உடம்புக்குள்ளே வந்து ஒரு இன்ஜெக்ட் பண்ணி அந்த பாடியை வந்து லிமிட்டட் பீரியடுக்கு வந்து டீகம்போஸ் ஆகாமல் தடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹிந்துசமில் வந்து ஒரு பெஸ்ட்டாக பண்ணுறது என்னென்னா எரிக்கிறது. இப்போ பரி பண்ணிட்டாங்கன்னா அந்த அந்த சோல் வந்து அந்த பாடியை பார்க்கும்போது அது சஃபர் ஆகும், அதுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெயின் இருக்கும். ஆனால் இப்போது அந்த பாடி எடுத்துட்டாங்கன்னா அந்த நேரத்தில் வந்து அது சஃபர் ஆகும் அதுக்கப்புறம். இதுதான் ஹிந்துசமில் வந்து ஒரு பெஸ்ட்டான வழின்னு ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த எரிக்கிறது. ஒருத்தருக்கு பெர்த் இருந்தால் தான் டெத் இருக்கும், நிறைய விஷயங்கள் பார்த்தோம், என்னென்ன மதத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம். ஆனால் சயின்டிஃபிக்காக ஒரு டெத்துக்கு என்னது, டெத்துங்கிறதே ஒரு பெரிய மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. இந்த உலகத்தில் எத்தனையோ மிஸ்ட்ரி இருக்குது, அதில் டெத்து ஒன்று தான், அதில் சோல் ஒன்று. அதுக்கான ஆன்சர் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு டெஃபினட்டாக இது தான் இந்த ஆன்சர் தான் இதுக்கு வருங்கிற மாதிரியும் கிடையாது. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சோல் வந்து வெளியே போயிடுது, அப்போ அந்த மனுஷனுக்கு வந்து ஹார்ட் பீட் இல்லை, ஆனால் திருப்பி அந்த சோல் வந்து உள்ளே வந்துடுது, உடனே ஹார்ட் பீட் வந்துடுது. இந்த சோலுக்கான எடையவே கண்டுபிடிச்சிருக்காங்க, 21 கிராம். இந்த 21 கிராம்ங்கிற எக்ஸ்பிரிமெண்ட்டில் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா ஒரு மனுஷன் வந்து இறக்குற நிலையில் இருக்கான், அப்பும்போது அவனோட வெயிட்டை பார்த்துருக்காங்க, அதுக்கப்புறம் இறந்த உடனே வெயிட்டை பார்த்துருக்காங்க, பார்த்தா 21 கிராம், அதாவது 1/2 pound குறையுது. அப்போ வந்து இதுதான் அதோட வெயிட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட ஒரு மனுஷன் இறந்தோடனே அதை ரெக்கார்ட் கூட பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு வெள்ளை புகை மாதிரி வெளியே போகுது. அப்போது வந்து ஆன்மாங்கிறது ஒரு வெள்ளை புகை தானா, ஏன்னா எக்ஸ்ரே எடுக்கையில் கூட பார்த்தீங்கன்னா போன்ஸ்க்கு சுற்றி ஒரு வெள்ளை கோட்டிங் இருக்குமா, ஒயிட் கலரில், எக்டோபிளாசம் அப்படிங்கிற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இந்த இது வந்து ரொம்பவே இந்த எக்டோபிளாசம் வெளியெல்லாம் வருது, இது ரொம்பவே எதுக்குமே ஆன்சர் தெரியல, இது எதுக்கு வெளியே வருது, எதுக்கு திருப்பி வேறு பாடிக்குள்ளே போகுது. ஆனால் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, வெளியே வருது, ஓகே ஒரு பாடி இறந்தோன்னு அது வெளியே வருது. ஏன் எவ்ரி மொமெண்ட் எவ்ரி டே ஒரு எல்லா ஒன்று இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது எப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு ரெட் பிளட் செல் இருக்குது, அது வந்து 1 பில்லியன் அளவுக்கு இறக்குது. நம்ம உடம்புல இருக்க செல்ஸ் கூட அப்பப்போ இறந்துக்கிட்டு தான் இருக்குது, அதனால் எவ்ரி மொமெண்ட் இறந்துக்கிட்டே தான் இருக்காங்க, எல்லாருமே இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம தூங்கும்போது ஆன்மாவும் இறக்குது, அதாவது இறப்புனா ஒரு தண்டனை கிடையாது, அது வந்து ரெஸ்ட்ன்னு சொல்கிறாங்க. ஹெவன்னாலும் ஒரு பரிசு கிடையாது, அது வந்து மனது வந்து எங்கே சந்தோஷமாக இருக்கோ அதுதான் ஹெவன். ஹெல்லும் மனசு வந்து எங்கே சந்தோஷமாக இல்லையோ அதுதான் ஹெல். மோக்ஷம்னா எந்த இதுமே இல்லை, எனக்கு என்ஜாய்மெண்ட்டும் வேண்டாம் பெயினும் வேண்டாம், அதுதான் மோக்ஷம். அவங்களுக்கு ஒரு பிறப்பே வேண்டாம், எப்போதுமே சோல் வந்து ஒரு நியூட்ரல் தான், மைண்டு பிரெயின் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஒரு ஒரு மைண்டில் வந்து அந்த இம்ப்ரெஷன் இருந்தால் அடுத்த ஜென்மத்தில் வந்து அந்த இம்ப்ரெஷன், அந்த சோலுக்கு வந்து அந்த எந்த இம்ப்ரெஷனுமே இருக்கிறது இல்லை, எப்போதுமே அது வந்து நியூட்ரலாக தான் இருக்குது, எப்போதுமே ஒரு சாதாரண இதாக தான் இருக்குது, எல்லா இதையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதில் வந்து ஏதோ ஒரு இடத்துல இம்ப்ரெஷன் இருக்கிறதால அடுத்த ஜென்மத்தில் வந்து அந்த மாதிரி இருக்குது. காடுக்கும் ஈக்குவல்னே சொல்கிறாங்க, ஏன்னா இது எட்டர்னல். எட்டர்னல்னா யார் படைச்சானே தெரியாது, பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது, அப்படின்னா இது வந்து காடுக்கு ஈக்குவல் தானா, இதே காடு தானா அப்படிங்கிற மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ரெஸ்பிரேஷன் ஸ்டாப் ஆகி இல்லை ஹார்ட் பீட் நின்று போய்
இல்லை, பாடியில் வந்து பிளட்டு ஓடாமல் போய் அது மட்டும் டெத்து கிடையாது. அது அது பேர் டெத்தே கிடையாது. எப்போ சோல் வெளியே வருதோ அதான் டெத். ஏன்னா ரெஸ்பிரேஷன் வெளியே ரெஸ்பிரேஷனே இல்லாதவங்க வந்து ஒரு நாள் எழுந்திருக்காங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னு நினச்சி பரி பண்ணவங்க ஒரு நாளில் அந்த பெட்டியை உடச்சிட்டு வெளியே வந்திருக்காங்க. இது காரணம் என்ன? சோல்ஸ் தான். சோல்ஸ் வெளியே போயிட்டு வரும்போது வெளியே போனோடனே ஹார்ட் பீட் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுது, உள்ளே வரும்போது திருப்பி ஆன் ஆயிடுது. இது செமையான விஷயந்தான். ஆனால் இன்னமும் இதெல்லாம் நம்பலை, இது வந்து எனக்கு ஒரு கிளாரிட்டி ஆன்சர் கிடைக்கல அப்படின்னு நினச்சா அது தப்பு கிடையாது. எதுவுமே நமக்கு வந்து ஓகே அப்படின்னு தெரிஞ்சால் தான் அது கரெக்டு. நமக்கே இது என்ன இதெல்லாம் பொய், இதுக்கு வந்து நான் வந்து இதுக்கு ஒரு கண்டிப்பான ரீசன் கிடைக்கல அப்படின்னா அது நம்பாமல் இருக்கிறது கரெக்டு தான். நிறைய மதத்தில் நிறைய இதை சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து இப்போது சயின்டிஃபிக்காக ஒரு வியூ தான் பார்த்தோம். லைஃப் பியாண்ட் டெத் அப்படிங்கிற ஒரு புக்கில் இருந்து இது வந்து ஒரு சின்ன பகுதி தான். இன்னும் நிறையா பார்ட்ஸ் வரும், எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். செம்மையாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஆதிசேஷன்.